புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தில் ஒட்டகம் உயிரிழந்த நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்த வழக்கறிஞருடன் செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய ஒட்டகத்தால் பாண்டிச்சேரியில் சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஒரு ஒட்டகம் மனிதரை கொண்டிருக்கிறது, ஒரு ஒட்டகம் மனிதரால் இறந்திருக்கிறது என்ற சர்ச்சை தான் இது. இது குறித்து கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் குறித்து நம்முடன் பேசுவதற்காக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஜபின் நம்முடன் கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த ஒட்டகத்தால் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, ஏன் நீங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருங்க, என்ன மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? ஐயா வணக்கம் சார். கடந்த 19/7/2024 அன்று வந்து இந்த பாண்டி மெரினால ஒரு ஒட்டகம் வந்து இறந்து போயிடுச்சு, அதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அதன்படி நாங்கள் நேராக போய் விசாரிக்கும் போது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒட்டகம் இறந்து விட்டதாகவும், 6 மாதமாக அந்த ஒட்டகம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இறந்து விட்டதாகவும், அதை வந்து யாருக்குமே சொல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு யாருக்குமே தகவலே சொல்லாமல் அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க, துறைமுகத்துக்கு சொந்தமான இடத்துல அதை அடக்கம் பண்ணிட்டுருக்காங்க. தகவல் கழிக்கப்பட்டு நாங்கள் போய் புகார் கொடுக்குறோம், புகார் கொடுத்து வந்து அதன் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் நான் காவல்துறை இயக்குனர் தலைவர் எல்லாருக்கும் ஒரு புகார் அடித்து இந்த மாதிரி இதில் நான் வந்து முறைகேடு நடந்திருக்குது, இதை வந்து சரியான முறையில் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதன் பேரில் கடந்த 2 நாள் முன்னாடி முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. பதிவு செஞ்ச எஃப்ஐஆருமே பார்த்தீங்கன்னாக்கா புதிய சட்டம் பிஎன்எஸ் சட்டம் படி 325 பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. அந்த சட்டத்தின்படி இதில் வந்து நீங்கள் வந்து புகார் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். காவல்துறை சார்பாக வந்து அதை ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலராக இதை கையில் எடுத்துறீங்க, ஆனால் புதுச்சேரி அரசு ஒரு வனத்துறையை தனியாக வச்சிருக்குது, வனத்துறை இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலையா? காவல்துறை நேரடியாக போய் விசாரணை மேற்கொண்டாங்களா? காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வனத்துறை இது சம்பந்தமாக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலைங்க. காவல்துறையும் எங்களோட அழுத்தத்தின் பேரில் தான் வந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்ய கூட வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அடுத்த கட்ட சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்றோங்க. குறிப்பாக வனவிலங்குகள் மேல் ஒரு ஆர்வம் கொண்டு இந்த நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம், ஆனால் செய்ய வேண்டிய அரசு இதில் செயலிழந்து விட்டதாக அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எங்கெல்லாம் எந்த விலங்கு வாழுமோ அங்கே மட்டுமே அது அனுமதிக்கப்பட வேண்டும், இதுபோல் சுற்றுலாவுக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இதை சித்திரவதை செய்யக்கூடாது என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் புதுவை ஸ்ரீதருடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.